வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சுரஞ்சனி தகவலை பகிர்வது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் BHEl ட்ரிச்சியில் தான். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, BHElல வந்து அப்ரெண்டிஷிப் வந்து திருமயத்தில் போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து BHEl ட்ரிச்சிலேயே வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு நாலு நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா விதமான இன்ஜினியரிங் டிசிப்ளின், எல்லா விதமான டிப்ளமோ டிசிப்ளினுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீடெயில்ஸ் என்னடா நம்ம பார்க்க போகிறோம். அதை பக்கத்து முடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ டிச்சின் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் BHEl ட்ரிச்சி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுடைய ட்ரிச்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஷிப் அப்ளிகேஷன் போர்ட்டல் ட்ரிச்சின்னு இருக்கும், அப்ரெண்டிஷிப் அப்ளிகேஷன் போர்ட்டல் திருமயம். இந்த திருமயத்தை நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ரெண்டிஷிப் அப்ளிகேஷன் ஃபார் போர்ட்டல் ட்ரிச்சிக்கானது தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபயர் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப், அப்புறம் ட்ரேட் அப்ரெண்டிஷிப். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ படித்தவங்களுக்கு தான். ஸோ நம்ம அதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதில் நம்ம இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கு எதுவுமே இருக்காது, ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டும் டெக்னீஷியனும். கிராஜுவேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபயர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அப்புறமேல் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப் கிளிக் பண்ணிங்கன்னா டிப்ளமோக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அது எப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ன்றது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா மெக்கானிக்கல் வந்து ஒரு 52 கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு 15, சிவில் வந்து ஒரு 8, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு 6, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு 2, கெமிக்கல் 1, அக்கௌண்டன்ட் இதெல்லாம் சயின்ஸு சம்மந்தமாக வந்து கேட்டிருக்காங்க, மொத்தம் 95. ஸோ அது என்னென்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் 10th முடிச்சு ப்ளஸ் 2 முடிச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ரெகுலரில் நீங்கள் படிச்சிருக்கணும், ரெகுலர் ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10+2+4 அந்த கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருக்கணும், அதுதான் நம்ம கண்டிஷன்ஸு. ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இது வந்து 1-8 அதாவது ஆகஸ்ட் மாதம் 1st வரைக்கும் கண்டிஷன். ரிலாக்ஸேஷன் வந்து SC ST க்கு ஒரு 5 வருஷம், OBC க்கு ஒரு 3 வருஷம். அதேமாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து 40% மினிமம் இருக்கணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 70% வந்து அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இருக்காங்களே அவங்க வந்து 70%க்கு மினிமம் ஸ்கோர் பண்ணிடணும், அதாவது 70-70க்கு மேலே எடுத்துருக்கலாம். SC ST வந்து 60ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த லாஸ்ட் 3 வருஷத்தில் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுமாதிரி நீங்கள் ரெகுலரில் தான் பண்ணிருக்கணும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ பார்ட் டைமோ கரஸ்பாண்டன்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட் கன்சிடரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் உண்டு. மொத்த வேகன்சியில் 19% வந்து SC க்கும், 1% ST க்கும், 27% OBC க்கும், 10% EWS க்கும், 4% வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சுடு பர்சனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன். அதாவது மொத்தம் இருக்கிற வேகன்சியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30%, 49%, 59%, 63% வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன். மீதி உள்ள பர்சன்டேஜ் தான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து அதேமாதிரி ரெகுலர் எம்ப்ளாயி, சர்விங், ரிட்டையர்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ரூல்ஸ் ப்ரகாரம் இருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்போன் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க, உங்களுடைய மார்க்ஸை பேஸ் பண்ணி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை அவங்க எக்ஸாமுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க போய் எக்ஸாம்ஸில் எழுதி என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதில் மெரிட் லிஸ்ட்டில் எடுப்போம். இன்கேஸ் அதில் டை வந்துச்சுன்னா டிகிரியில் யார் அதிக மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்கள ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா அதிக வயசு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஆஸ் பர் அப்ரெண்டிஷிப் கிளாஸ் 4 பிரகாரம் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ட்ரைனிங், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி எதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் வந்து 1 இயர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபன் வந்து மாதம் உங்களுக்கு 9000 ரூபா, கன்சல்டேட்டட் பே மாதிரி நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் MHRDS போர்ட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், அப்படி ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் MHRDSல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ MHRDSல நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கு 2 நாள் மினிமம் எடுத்துக்கும். நீங்கள் இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 4-5ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து மேபி வெரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு, 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ஆகலாம்.
இது வந்து நீங்கள் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ எம்ஹெச்ஆர்டிஎஸ்ல பண்ணலன்னா இன்றைக்கே உடனே பண்ணுங்கள். பண்ணி உங்களுக்கு யூனிக் நம்பரான 16 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் அதில் எடுத்துங்க. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் திருச்சி பிஹெச்எல்ல போயிட்டு நீங்கள் அந்த அனெக்ஷரில் வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம், எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுன்றதை இங்கே கீழே அனெக்ஷரில் கொடுத்துருப்போம், அது பிரகாரம் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்றிருக்காங்க. ஆன்லைன் மோடில் மட்டும் தான் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பினா நாங்கள் ஒத்து பண்ணுற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப போர்ட்டலில் என்னென்ன காப்பிலாம் நீங்கள் கொடுக்கணும்னா உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், கன்சாலிடேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஆர்டிஎஸ்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் உங்களோட பேங்க்கோடைய பாஸ்புக் வந்து நீங்கள் என்ன எம்ஹெச்ஆர்டிஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிளர்ராக இருந்தாவோ இல்லை அப்லோட் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இமேஜ் வந்து எடிட்டடாக இருந்தாவோ உங்களை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் மாதிரி சொல்லிருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஒரு வேலிட் நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து ஒரே மெயில் ஐடி ஒரே நம்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அதேமாதிரி கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக, இமெயில் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக தான் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனை ஒன்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கரெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு வந்து நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், சான்சஸ் இல்லை. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக கொடுங்க, அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்புன்றிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஏதாவதுன்னா ரிஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிங்க, ஃபர்தர் ரெஃபரன்ஸஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ தேவைப்படுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான எந்த சர்வீஸாக இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் இதில் போய் எங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேன் வாஷிங் அதுமாதிரி ஏதாவது இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிஃபை எக்ஸாமினேஷன் எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிஏடிஏ எதுவுமே கிடையாது, அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கோ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ, அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அந்த பீரியட்லையோ உங்களுக்கு டிஏடிஏ எதுவுமே கிடையாது. அது மாதிரி பிஹெச்எல் ட்ரிச்சி இது வந்து ஒரு கவர்மெண்ட் இந்தியன் கன்சர்ன் இது, அதனால் வந்து இது எல்லாமே ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் வந்து கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அப்ரண்டிஷிப். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24th ஓப்பன் ஆகிடுச்சு. 7ஆம் தேதி செப்டம்பர், அதாவது இந்த மாதம் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் நைட்டு 11:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணலாம்னு சொல்லி மேனேஜர் ஹெச்ஆர் கொடுத்துருக்காரு. எப்படி அப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டு வந்து நான் டிப்ளமோ சொல்லிவிட்டு இந்த இதை சொல்கிறேன், ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எப்படி போய் அவங்க லாகின்லலாம் போய் பண்ணணுன்றது. டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு ஒரு 52, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு 15, சிவில் வந்து 10 கேட்டிருக்காங்க, அதில் 8, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 6, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 6, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் 1, மொத்தம் 90 வேகன்சி. மீது எல்லா கண்டிஷனில் தான் 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கணும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், பர்சனல் டிசபிலிட்டி இருந்தால் 10 வருஷம். இதையும் நீங்கள் மினிமம் டிப்ளமோவில் மினிமம் வந்து 70% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு, 60% எஸ்சி எஸ்டிக்கு. அதேமாதிரி நீங்கள் லாஸ்ட் 3 வருஷத்தில் முடித்தவங்களாக இருக்கணும். இதுலேயும் அதேமாதிரி ரிசர்வேஷன் 19/1/27/10/4 எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமிலே இடபிள்யூஎஸ் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு. அதேமாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவதுனா கம்பெனி ரூல்ஸ் இருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி இங்கேயும் அசஸ்மெண்ட் டெஸ்ட் உண்டு, நீங்கள் டெஸ்ட் எழுதி உங்களுடைய மார்க்கை வச்சு தான் எலிஜிபிள் கேண்டிடேட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சு அதில் மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. இதுலேயும் யாராவது ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்திங்கன்னா டிப்ளமோவில் யார் அதிக மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. டிப்ளமோவில் நீங்கள் ஒரே மார்க் எடுத்திங்கன்னா ஏஜ் வைஸ் கொடுப்போன்ருக்காங்க. இதுலேயுமே ஸ்டாண்டர்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கிளாஸ் 4, ப்ரீவியஸ் ட்ரைனிங் அதுமாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்ரண்டிஷிப் வந்து 1 இயர் தான், இதுக்கு ஸ்டைஃபன் 8000 ரூபா, இன்ஜினியரிங் 9000 ரூபா, இதுக்கு 8000 ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் எம்ஹெச்ஆர்டிஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணவங்க பண்ணிவிட்டு அந்த யூனிக் நம்பரை வச்சுட்டு திருப்பி அதே ப்ரொசீஜர், அதே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து இன்ஜினியரிங் டிகிரிக்கு பதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய டிப்ளமோ டிகிரி எல்லாமே வைக்கணும். ஸோ உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும், வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இமெயில் எஸ்எம்எஸில் தான் வரும். ஸோ மீதி கண்டிஷன் எல்லாமே சேம் தான், அங்கே நம்ம சொன்ன அதே கண்டிஷன் தான். எப்படி அப்ளை பண்ணணும்னா இதுவுமே வந்து அதே 24ஆம் தேதி ஆரம்பித்து 7ஆம் தேதி முடியுது, நைட்டு 11 மணிக்குள்ள. இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே போங்க, அதுக்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர்டு அண்ட் ஐ அக்ரி ரிஜிஸ்டர்டுன்ற மாதிரி கொடுங்க. ஸோ அது எப்படி பண்ணணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டீங்கன்னா அவங்களுடைய இந்த அப்ரண்டிஷிப் உள்ள போயிட்டு ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி இங்கே மேலே இருக்கும், இந்த ரிஜிஸ்டர்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து கேட்கும் 7th தான் லாஸ்ட் டேட்னு சொல்லும். இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வேணும், இங்கே கிளிக் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லும். இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒப்புக்கொள்கிறேன், இல்லை இங்கிலீஷில் இது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் டு இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ஐ அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, டிப்ளமோவா கிராஜுவேட்டான்னு கேட்கும். நீங்கள் கிராஜுவேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயங்கள், உங்களுடைய போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 16 நம்பர், உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்னென்னு கேட்கும். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துக்கலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ரீஜி உங்களுடைய ரிலீஜியன் கேட்கும், இந்துன்னு கொடுத்துக்கலாம், கம்யூனிட்டி கேட்டகரி கேட்கும், நீங்கள் என்னன்றதை கொடுங்க, ஓபிசி எஸ்சி எஸ்டி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஏதாவது கொடுத்துங்க. ஜென்ரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக கேட்கும், அதாவது ஊனமுற்றவரான்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்
போகிறது கேட்கும், அதுக்கப்புறம் உங்களோட இயர் ஆஃப் பாஸ் அவுட் கேட்கும், உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்து இந்த கேப்சா வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் டிப்ளமோ வந்துன்னா இதில் வந்து டிப்ளமோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ஸ்பெஷலைசேஷன் இதுலையும் கேட்கும். சிவில் இன்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ப்ரொசீஜர். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணலாம். வர 7ஆம் தேதியோட கடைசி டேட்டு, கடைசி நாள். அதனால் இப்போ போட்டில் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 2 நாளில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நீங்கள் 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ண முடியும். டிலே பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறது கஷ்டம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்றைக்கி நாளைக்குள்ளே நீங்கள் போய் இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் தமிழ்நாட்டிலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அப்ரண்டிஷிப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.